அமெரிக்காவில் வட்டி விகிதம் உயர்வால் இரண்டாவது நாளாக ரூபாய் மதிப்பு சரிவு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 81.09 ரூபாய்களாக வீழ்ச்சி. தற்கொலை செய்து கொண்ட நடிகை பவுலின் தீபாவின் செல்போன் தயாரிப்பாளர் சிராஜுதீனின் நண்பர்களிடமிருந்து மீட்பு. தகவல்கள் ஏதேனும் அடிக்கப்பட்டிருக்கிறதா என்று போலீசார் தீவிர விசாரணை. பரம்பிக்குளம் அணையில் மதகு உடைந்ததால் மூன்றாவது நாளாக வெளியேறும் தண்ணீர். அணை நீர்மட்டம் 61 அடியாக சரிவு. காங்கிரஸ் தலைவர் தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் நாளை தொடக்கம். 22 ஆண்டுகளுக்கு பிறகு தலைவர் பதவிக்கு முதல் முறையாக தேர்தல். காங்கிரஸ் தலைவர் பதவிக்கான போட்டியில் இருந்து ராகுல்காந்தியும் குடும்பத்தினரும் விலகியதால் மூத்த தலைவர்கள் பலரும் களம் காண விருப்பம். அசோக் கெலாட், சசி தரூர், கமல்நாத், மனிஷ் திவாரி, திக்விஜய் சிங் என நாளுக்கு நாள் பட்டியல் நீள்கிறது. இன்று ஒரே நாளில் 7 திரைப்படங்கள் வெளியாவதால் ரசிகர்கள் உற்சாகம். கொரோனா பெருந்தொற்றால் முடங்கிக் கிடந்த திரைத்துறை மீண்டும் புத்துயிர் பெறுவதாக கருத்து. கேரளாவில் என்ஐஏ சோதனைக்கு எதிராக முழு அடைப்பு. கோவையில் இருந்து கேரளா செல்லும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதி. செங்கல்பட்டில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு களை கட்ட தொடங்கியிருக்கும் தசரா பண்டிகை. 26ஆம் தேதி தொடங்கு விழா திருவிழாவிற்காக தயாராகும் வியாபாரிகள். ஆந்திரா ஸ்ரீசைலத்தில் கோவில் அருகே சுற்றித் திரிந்த சிறுத்தை. பக்தர்கள் கவனமாக இருக்குமாறு கோயில் நிர்வாகம் எச்சரிக்கை. வாட்ஸ்அப், ஜூம் உள்ளிட்ட வீடியோ கால் சேவை வழங்கும் நிறுவனங்கள் இந்தியாவில் இயங்க உரிமம் பெற வேண்டும். ஒன்றிய தொலைத்தொடர்பு துறையின் புதிய வரைவு மசோதாவில் புதிய விதிமுறை. ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்ஷோ அபேயின் நினைவு நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகின்ற 27ஆம் தேதி பிரதமர் மோடி ஜப்பான் பயணம். ஜப்பான் பிரதமர் பூமியோ கிஷ்டாவை சந்தித்து பேசுவார் என தகவல். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பூர்வாங்க கட்டுமான பணிகள் 95% நிறைவு பெற்றதாக ஜே பி நட்டா பேச்சு. காரைக்குடியில் பாஜக பொதுக்கூட்டத்தில் பாதையிலேயே கலைந்து சென்றதால் காலியான இருக்கைகள். தனது தற்போதைய படங்களில் மக்கள் விரும்பும் காமெடிகள் அதிகமாக இருக்கும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனம் செய்த நடிகர் வடிவேலு பேட்டி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பக்தர்களுக்கான மேம்பாட்டு வசதிகள். வருகின்ற 28ஆம் தேதி பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுவதாக அமைச்சர் சேகர்பாபு தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.